வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். சிறார்களிடம் வேகமாக பரவும் புதிய பழக்கம். பாரிஸ் போலீஸார் விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உடல் நலத்துக்கு தீங்கான போதைப்பொருள் பழக்கம் ஒன்று சிறார்களிடையே பரவி வருவதாக போலீஸார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நைட்ரோக் ஆக்சைடு எனப்படும் வாயு தற்போது அதிகளவில் உட்கொள்ளப்படும் பொருளாக மாறி வருவதாகவும், மன அழுத்தத்தை போக்கும், அமைதியை உண்டாக்கும் என்று இது விளம்பரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நைட்ரோஸ் ஆக்சைடு தற்போது சிறுவர்களிடையே அதிக கவனத்தை பெற்றுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த வாயு உடல் நலத்துக்கு தீங்கானது எனவும், அதிக பயன்பாடு மற்றும் அதன் மீதான அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியதென்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் விரைவில் இந்த நைட்ரோஸ் ஆக்சைடு வாயு குடுவைகள் சிறார்களுக்கு விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நைட்ரோக்ஸ் ஆக்சைடு வாயு தொடர்பாக பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்தும்படியும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் குடியிருப்பு ஒன்றில் சுமார் 2.75 மில்லியன் யூரோ பெறுமதியான நைட்ரோக்ஸ் ஆக்சைடு வாயு குடுவைகளை போலீசார் மீட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.